மாயவரம் வந்திருக்கிறேன். ஆமா, இதற்காக மங்கை என்று சொல்லக்கூடிய பெண்ணை தேடி வந்திருக்கிறேன். என்ன காரணம்? ஏற்கனவே நான் இடையனாக வந்து நங்கனுடைய மனதை அறிந்தவன். அப்படி மனதை அறிகிற போது அந்த இடையன் மீது ஆசைப்படாமல் ஆண்டவராகிய சீனிவாசன் வெங்கடேச பெருமளாக இருக்கக்கூடிய மாயவன் மீது ஆசைப்பட்டிருக்கின்றால் பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் சதா காலமாக பூஜித்து வருகிறாள். அப்படி பூஜித்து வந்திருந்த போதிலும் அவள் ஒரு துளுக்க பெண், முஸ்லீம் இனமாக இருந்தால் அவள் மீது எனக்கு ஆசை இல்லையா? அவளை இன்றைய நாளில் தூக்கி செல்லணும். பெண்கிட்ட கொடுப்பாரா இல்லையா? ஒரே குலத்தில் ஒரே ஜாதியில் இருக்கிறவங்க கூட சில பேருக்கு சில பேர் பொண்ணு கொடுக்கறது. ஆனால் என்னுடைய ஜாதி வேறு, அவளுடைய ஜாதி வேறு. வேற்று மதத்தினருக்கு அந்தவர்கள் முஸ்லிம்கள் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள். இருந்தாலும் வலுக்கட்டாயமா தூக்குவதை விட வசம்பணி தூக்கணும். அவள் என் மீது ஆசைப்பட்டு இருக்கிறாள், அதனால் நான் எடுப்பதில் தவறில்லை. இருந்தாலும் அந்த பெண் இப்ப எப்படி இருக்கிறா தெரியுமா? எவ்வாறு இருக்கிறாள்? உதிரத்தோடு இருக்கிறார். மாதவிடா என்று சொல்லக்கூடிய மாதம் ஒரு முறை வீட்டு விளக்கு பாகம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கிறாள். எப்படி இருந்தா என்ன மனசுக்கு பிடிச்சா சரி இல்லையா? சரி, அவளை தேடி புறப்படுவோம். பிறந்த முதல் இருந்து சதா காலமாக உன்னை நினைத்துக் நெருங்குமோ அப்பதான் எல்லாமே சரியா நடக்கும். அப்படி இல்லையா? நேரம் சேராமல் நாம் சேர்வது ஒன்றாக முடியாது. இருந்த போதிலும் சதா காலமாக என்னை மணக்கணும் என்று எண்ணம் உன்னுடைய மனதில் இருந்ததால் உன் மீது நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆசைப்பட்டு நாள் வந்திருந்த போதிலும் யார் காவல் இருக்கிறார்கள்? சொல்லக்கூடிய துளுக்கர்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் கீழே இருக்கிறார்கள். நீ எங்க இருக்கிறாய்? மேலே மதில் மீது இருக்கின்றாய் இல்லையா? நான் இப்போது மதில் மீது எப்படி வந்திருக்கிறேன்? கருடன் மீது ஏறி வந்திருக்கிறேன். அப்படி கருடன் மீது ஏறி வந்தாலும் உன் தந்தைக்கு தெரிந்தால் என்னை விட மாட்டார். ஆமா, ஒப்பம் போட்டுங்க. என்ன போட்டுங்க? கால்ல கால செருப்புங்க, பூட்டு. அதை பார்த்தாதான் கொஞ்சம் எனக்கு பயமா இருக்குது. இருக்குது இல்லையா? புரியா? எப்பவுமே வழக்கம் இல்லையா? உங்களுடைய குலத்திற்கு உந்தது. இருந்த போதிலும் அவர்களுக்கு தெரியாமல் உன்னை நான் தூக்கின்னு போகிறேன். அப்படியா? அவர் கண்டா விட மாட்டாரே சுவாமி. நான் மாட்டினா தானே இந்த நாளை நேராக காட்சி அளித்த தூக்கி செல்லணும். தூக்கின்னு போறீங்களா? அப்படி தூக்குறேன் என்று சொல்லுகிறேன். நேரம் எப்படி நேரம்? என்ன நேரம்? எவ்வாறு இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? நானோ உதிரவ தோட்டத்தில் இருக்கிறேன். மாதவிட ஆகிவிட்டேன். அப்படியா? அப்படி. அதாவது வீட்டு விளக்காக பெண்கள் யாராக இருந்தாலும் மூன்று நாள் அந்த உதிரவிட சொல்லக்கூடிய ரத்தம் இருக்கு. மாதத்தில் ஒரு முறை அது ரத்தமாயிருந்தா அது எதுவாய் பித்தமா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. கவலை கிடையாது. இப்போது நீ என்ன நிறத்தில் இருக்கிறாய்? நான் வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் வெள்ளையாதான். அப்படி இருந்தாலும் இப்போது இந்த நங்கையின் சொல்லக்கூடிய முஸ்லீம் துளுக்க பெண்ணை இப்ப நான் தூக்கி தலைமையில வச்சுட்டு போறேன். நீ தலைமையில வச்சுட்டு நான் உன்னை சுமக்கணும். சுமக்கணும். நீ பறந்து போக வேண்டும். ஆகட்டும். ஆகட்டும். பிரபலம் இல்லையா?
இது என்ன கோலம்? நான் என்னை சுமந்து வந்த கருடனும் வெள்ளையா இருந்தவன் எல்லாம் ரத்தக்கரை ஆயிட்டான். நிறமே மாறிடுதான். மற்ற உருவம் எல்லாம் செகப்பாகி போச்சு. செகப்பாகி போச்சு. சரி, நீ தான் நிறம் மாறிட்டியே. நான் போய் குளிக்கிட்டா இல்ல புஞ்சல் போகாதது. ரத்தக்கரை இப்ப வெள்ளையா இருக்கிற துணியில ரத்தம் மட்டும் அந்த மாதிரி தான். உன் மீது ரத்தம் பட்டு விடுது. உன்னுடைய கடைசி வரை நீ உயிரோடு இருக்கும் வரை உன்னுடைய நிறம் மாறவே மாறாது. கல்தாடு மட்டும்தான் விளையாடணும். ஆமா, என் மூக்கு தலைமையில வச்சு வந்த ரத்தம் எங்க இறங்கினது? இறங்கினது வாய்ப்பு இல்லையா? நெத்தியில இறங்கிச்சு. நடுவில் நெத்தியில இறங்கல இல்லையா? இத மற்றவர்கள் தேவர் மூவரி அனைவர்களும் பார்த்தால் என்னை கேவலம் மதிப்பார்கள். இப்போது இது ஆற்றங்கரை. ஆமா, ஆற்றில என்ன இருக்கிறது? ஆற்றில கொக்கு. என்ன நேரம்? அது வெள்ள நேரம். வெள்ள நேரம். இப்ப அது தண்ணிக்கு எங்க போறது? எங்க போக முடியாது. எச்சி துப்பி என்ன பண்றது? அது குழப்ப என்ன பண்ணணும்? இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு. 103 111 போட்டா போட்டா சரியா போயிருக்கு. இதுக்கு பேர் நாமம். நாமம் இல்லையா? நாம் போட்ட நாமம் தான் எல்லாரும் இப்ப போடுறது. அதனால இப்ப என்ன பண்றது? வெளிய சீக்கிரம் அது வா 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 போடு. கொழும்பு கொழும்பு கொழும்பு. நாம் தேடி எனக்கும் போடுறது. அவர் எனக்கு இல்லாம போச்சுன்னா தெரியுமா? இப்ப நடுவில் இருக்கிற சிகப்பு யாருன்னா ரத்தம் தெரியுமா? இல்ல இல்ல, இப்படி நடு கல்லிக்கிற சிகப்பு போட்டாதான் சரியா? நாமா? நாமா இல்லையா? நங்கை உதிரன்னா இப்ப நாமா? நங்கை உதிர நாமம். சரி, இது எனக்கும் உனக்கும் தான் தெரியும். இது என்ன யாருன்னா காட்டி கொடுத்துறது ஒருத்தர் கூட தெரியாது. ஆகட்டும், நீ புறப்படாமி. நானோ ஆமா எனக்கோ பசி நேரம் ஆகிறது. அப்படியா? அப்படி இருந்தாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தாதிமார்கள் சாதங்கள் கொண்டு வருவார்கள். கண்ட உடம்பத்தங்க போயலாம். அவர்கள் வருவதற்கு முன்பதாக யாரும் நம்மை பிடிக்க முடியாத அளவிற்கு வாரமுடி நந்த வனம் கடந்து சென்று விடலாம். அப்படி நந்த வனத்தில் பார்த்த உடனே என்னென்ன இடம் இருக்கிறது? என்னங்க தெரியும்? இது மலையா? மலை தேசம். மங்கையாலே வருமோடி வருமோடி கண்டபானோ தேவி. இதுதான் நந்தவனம். நந்தவனத்தில் உலாவி பார்த்து நம்முடைய இடத்திற்கு புறப்படலாம். யார் கண்ணிற்கு மகப்படக்கூடாது. முதல் ஒப்பனு கண்ணுக்கு தெரியக்கூடாது. கண்ட விடமாட்டேன். கண்ட விடமாட்டேன். சாதாரண பாய் இல்ல இல்லையா? ஆமா, வா ஓடி இல்ல வா. அப்படியா செப்பலே செப்பலே
உந்த குண்டு வேலை செய்தா அடிக்கிறான் உதைக்கிறான் ஒப்ப வேற இருந்தாலே வந்திடம் விடப்பட்டார்கள் நம்மளை சுற்றி வளைத்து விட்டார்கள் இந்த மாதிரி மறையார்கள் கிடைக்குமா நம்ம செருப்பிலே நம்மள அடிக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளை தூக்கிட்டு போறோம் நம்ம பிள்ளை சும்மா கூட இருக்காது நம்ம போனதுக்கான அது செருப்பு மாத்த தாண்டி எல்லாமே போறது இருந்தாலும் என்னையே நினைத்திருக்கின்றால் என்னை நினைத்தவரை நான் விட்டு செல்ல முடியாது எடுத்ததுதான்